குவி இந்தியாவின் தலை சிறந்த வோனாக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனா பத்தி சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் சவுண்ட் கேக்குதா சவுண்ட் கேட்டு இப்படி ஓபன் பண்ணவனா சோ வாட் இஸ் திஸ் டச் பண்ண ஃபீல் இருந்ததா பிரதர் ஆமா பிரதர் எத்தனை டைம் டூ டைம்ஸ் தெரியுதுங்களா பட் நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு இல்லூஷன் தான் அது ஒரிஜினல்லாம் கிடையாது ஓகே நீ இதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ப்ரொஃபஷனையே ஃபீல் பண்ண ப்ரோ ஓகே ஓகே ஆக்சுவலாக நீங்கள் நாட்டை சரியாக போகிறத பார்க்கல கரெக்டுங்களா இப்போ நான் இதை வந்து அப்படியே ஃபுல்லாக க்ரஷ் பண்ணுறேன் க்ரஷ் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்க இப்போ சவுண்டு கேட்கும் பாருங்கள் சவுண்டு கேட்குதா சவுண்டு கேட்டு இப்படி ஓப்பன் பண்ணோன்னா வாட் இஸ் திஸ் நீங்கள் கப்புள்ஸாக வந்திருக்கீங்களா அதனால் அதுக்காகவே நான் சில ரொட்டீன் க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் இது எல்லாமே பீஸ் ஆஃப் பிளாங்க் கார்ட்ஸ் இதில் ரெண்டு பேரும் வேறு வேறு கார்டில் சைன் பண்ண போகிறீங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் யார் பண்ணுறா எங்கள் சைனா அது போடலாமா சைன் போடலாம் இல்லை உங்கள் பேர் ஷேராக இருக்காங்களே இப்போ சொத்து எழுதி வாங்கி போப்பா கார்டில் தானே போடுங்க உங்களோட சைன் ஃபர்ஸ்ட் சைன் தப்பாக கூட போடலாம் ஆமாம் போடுங்க போடுங்க அந்த கூடை எடுத்துட்டு வாங்க இப்போ காயத்ரி ஒய் போட்டிருக்கீங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த சேர் யூஸ் பண்ண போகிறோம் இதோட பேக் சைடு காட்டுறேன் இங்கே ஏதாவது எழுதியிருக்கா எம்டியாக இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கார்டு இங்கே வச்சதுக்கப்புறம் இதை யாருமே டச் பண்ணக்கூடாது அப்போ தான் அவருக்கு வந்து எடுத்து பார்க்கணும்னு தோணும் அது இப்போயே சொல்லிட்டேன் நான் சரிங்களா இப்போ எடுத்து டேர்ன் பண்ணிடுவோம் டேர்ன் பண்ணி இங்கே வச்சுருவோம் இப்போ இதோட பேக் சைடில் நீங்கள் வந்து சைன் பண்ணணும் சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் இங்கே அப்படியே இது மேலே அப்படியே உங்களோட சைன் பண்ணிடுங்க நோ 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 இருங்க இருங்க அவர் சைன் பண்ணு அதான் வேற கார்டில் சைன் பண்ணலாமா ஆ பண்ணலாமே பயங்கர உஷாரா இருப்பாங்க போலியே யா ஓகே ஸோ இதில் யூவி அப்படின்னு எழுதியிருக்கீங்க கரெக்டுங்களா ஆக்சுவலாக இதை எடுத்து நான் இதில் வந்து ரெண்டுத்தையும் வச்சு ஷேக் பண்ண போகிறோம் இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டும் தெரியுதுல்ல யூவி அண்டு பின்னாடி என்ன எழுதியிருக்காங்க காயத்ரி ஓகே ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து சேர்த்து பிடிச்சிக்குவோம் இப்போ பிரதர் உங்கள் கை நீட்டுங்க உங்கள் கை நீட்டிக்கோங்க மேடம் வச்சு மேலே வச்சு ப்ரெஷ் பண்ணுங்கள் ப்ரெஷ் ப்ரெஷ் பண்ணுங்கள் ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ உங்கள் கைக்குள்ளே ஒரு ஃபீல் வரும் உங்கள் கைக்குள்ளே ஏதாவது ஃபீல் வந்துச்சு கைக்குள்ளே வரும் கைக்குள்ளே வரல நீங்கள் ஏதாவது எடுத்துருவீங்களோ நான் பார்த்தேன் நான் எதையும் எடுக்கிற சார் ஏதாவது ஃபீல் ஆனிச்சா எதுவும் ஃபீல் ஆகிருக்காது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கெப்டிக் நீங்கள் எதையுமே நம்ப மாட்டீங்க கரெக்டாக ஆனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப மாட்டீங்க ஆனால் ஏதாவது ஒரு சப்பையான விஷயத்தில் ஏமாந்துருவீங்க சரியா சொல்கிறப்பா கரெக்டாக சொல்கிறீங்க கரெக்டுங்களா ஸோ ஜஸ்ட் ஸ்னாப் இப்போ கையை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி அந்த கார்டை பாருங்கள் டேர்ன் பண்ணி பாருங்கள் சரி ரெண்டுமே ஒரே கார்டாக இருக்கும் என்ன ஓ எப்படி அது அதான் மேஜிக் பாருங்க நல்லா பாருங்க பாத்துக்கோங்க அந்த கார்டு நீங்களே வச்சுக்கலாம் மரல வைக்கறதானே சொன்னீங்க இப்போ மரல இப்போ மரல போறீங்களா இல்லையா பாருங்க இப்போ நீங்க ரெண்டு பேரும் மொபைல் வச்சிருக்கீங்களா இப்போ கையில இருக்கா இல்ல யூஸ் பண்ணுங்க இப்போ இங்க இருக்குதானே ஆ வாங்கிக்கலாம்ல யூஸ் பண்றதுக்கு இப்போ ரெண்டு பேருமே வேணும் ஒரு மொபைல் போதும் நீங்க வந்து இப்போ என்கிட்ட இங்க பாருங்க மேடம் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கேன் ப்ரெடிக்ஷன்னா கணிப்பு முன்னாடியே வந்து வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறதுங்கிறது அதில் எழுதி வச்சுருக்கேன் அது அந்த டீமில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்க சொல்லி இல்லை எங்களுக்கே தெரியாது அடுத்து என்ன கேட்க போகிறேன்னு கேட்க முடியும் அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன நம்பர் நினைக்க போகிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா சொல்லி வச்சுருக்கீங்களா இல்லை இல்லை ஸோ இதில் வச்சுக்கோங்க இப்போ நான் ஏதாவது அதுக்காக நான் ஏதாவது மாற்றிடுவேன் அப்படின்னு இவங்க நம்ப மாட்டுறாங்களே அவங்க கையிலேயே கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரதர் உங்கள் செல்ஃபோன் இங்கெல்லாம் கொடுத்துருங்க உங்கள் ரெண்டு கை நீட்டிக்கோங்க ரெண்டு கை இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இப்படி வச்சுக்கோங்க நீங்கள் ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்ட் உங்கள் ரைட் ஹேண்டில் சார் நீங்கள் ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா இப்போ இல்லை இல்லை நீங்கள் ரேண்டமாக இப்போ இதில் ஏதாவது ஒரு கை சூஸ் பண்ணுங்கள் சரி சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கை சூஸ் பண்ணுங்கள் ரைட்டா சரி அப்போ ரைட் அப்படி இங்கே வச்சுக்கோங்க
இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்ட் அப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அப்படின்னு அவருக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுங்க. கொடுத்துட்டீங்களா? நீங்க போய் கையில ஏதோ டச் பண்ணிட்டு வந்தீங்க. இப்ப நீங்க நிறைய மேஜிக் வீடியோலாம் பார்க்க கூடாது. நாங்க ஒன்னு சொன்னா அத நீங்க வாவுன்னு சொல்லீங்கனா நீங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்க. அதலாம் இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாவ் எங்க காணோம். வாவ் ஆ வாவ் சூப்பர் ப்ரோ. நீங்க மரல வைக்கணும் ப்ரோ. இல்ல இல்ல நீங்க மரல ஏந்திரீங்க ஏந்திரீங்க ஏந்திரீங்க. ரெண்டு பேரும் ஏந்திரீங்க. ஓகே மரல மாட்றீங்க. இங்க வந்து நிக்கோங்க. இங்க வந்து கேக்க பாறாரு. கரெக்ட். இங்க வந்து நிக்கோங்க. நீங்களும் சார் இங்க வந்து நிக்கோங்க பிரதர். இப்போ உங்க ரைட் ஹேண்ட் நீட்டிக்கோங்க. நீங்க உங்க ரைட் ஹேண்ட் நீட்டிக்கோங்க. இப்போ வாட்ச் திஸ். இவங்க கையை டச் பண்ணால் யுவராஜுக்கு ஃபீல் வருமா? நோ நோ பாசிபிள். இங்கே பாருங்கள் ஃபீல் வருதா? இல்லை இல்லை. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். உங்களுக்கு அதே சேம் ஃபீல் இல்லையே? இல்லை வராது. ஓகே. பட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஏன்னா ரெண்டு பேருக்குமே வேறு வேறு ஃபிசிக்கல் பாடி. இப்போ நீங்கள் கண்ணை மூடிடுவீங்க. கண்ணை மூடினதுக்கப்புறம் கையை டச் பண்ணுவேன். நான் கேட்கும் போது சொன்னால் போதும். ஓகேங்களா? கேட்கும் போது மைக்கில் சொன்னால் போதும். ஓகே. மைக் என்கிட்ட தான் இருக்குது. ஓகே. கண்ணை முடிக்கோங்க. நான் கேட்கும் போது கண்ணை மூடிக்கிட்டே சொல்லலாம். ஓகேங்களா? யாரும் எதுவும் சொல்லாதீங்க. ஓகே. எதுவும் சொல்லலாம். நான் கேட்கும் போது சொன்ன போதும். டச் பண்ண ஃபீல் இருந்தால் எஸ் ஆர் நோ? எஸ். ஆ ஓகே. எத்தனை டைம்? டூ டைம்ஸ். டூ டைம்ஸ். கண்ணை தரங்க. எந்த இடத்துல? இங்கே. எல்லாருமே பார்த்தாங்க. ஓகேங்களா? எல்லாருமே பார்த்தீங்க தானே? ப்ரோ நான் கை இறக்கிடுவேன். இல்லை இறக்கக்கூடாது. இருங்க வரேன். கை வலிக்குது ப்ரோ. வேணும்னே பண்ணுறீங்க? இல்லை இல்லை வேணும்னு பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் அவங்க கண்ணை பாருங்களேன் சார். அவங்க கண்ணை பாருங்கள். நீங்களும் அவங்க கண்ணை பாருங்கள். இங்கேருந்து எனர்ஜி, இங்கே பேச்சு ஃபீல் ஆகுது. எனர்ஜி எப்பயுமே. ஓகே சூப்பர். க்ளோஸ் ரைஸ். இப்போ ஏற்கனவே ரெண்டு டைம் தொட்டன்ல, அதை மறந்துடுங்க. இப்போ டச் பண்ணுற ஃபீல் இருந்தால் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நான் கேட்கும் போது சொன்னால் போதும். ஓகே. ஓகே. யாரும் எதுவும் சத்தம் நீங்கள் அப்படி இருங்க. யாரும் எதுவும் சத்தம் போடாதீங்க. ஓகே. டச் பண்ண ஃபீல் இருந்ததா பிரதர்? ஆமாம் பிரதர். எத்தனை டைம்? டூ டைம்ஸ். டூ டைம்ஸ். கண்ணை தரங்க. எங்கெங்க? சூப்பர். ஒன்னும் புரியல சொல்ல தெரியல. இது உண்மையிலே ஷாக்கா தானே இருந்துச்சு. மிரல் மிரண்டிங்களா இல்லையா? விக்கல் வர அளவுக்கு மிரண்டு இருக்காங்க. பத்தல இன்னும் பத்தல இன்னும் தூப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆவிகள் 1000 ஒரு ஷோ பண்ணி நாலு பேர் எடுத்து வந்து முன்னாடி இருக்கீங்க ப்ரோ. அப்பதான் ப்ரோ மிரல் வாங்க. உங்க மொபைல் போன் ஓப்பன் பண்ணுங்களேன். ஓப்பன் பண்ணி அதில் கால்குலேட்டர் போயிருங்க. ஓகே. கால்குலேட்டர் போயிட்டீங்களா? இங்கே கொடுங்க. இப்போ ஆக்சுவலாக இதில் உங்களோட ஃபேவரேட் ஒரு 4-digit நம்பர் நினச்சிக்கோங்க. நீங்களும் ஒரு 4-digit நம்பர் நினச்சிக்கோங்க. நீங்களும் ஒரு 4-digit நம்பர் நினச்சிக்கோங்க. ஓகே. நீங்களும் 4-digit நம்பர் நினச்சிக்கோங்க. ஆமாம், ஒரே குடும்பம். நீங்கள் 4-digit நம்பர் நினச்சிருக்கீங்க இல்லையா? அது ஃபஸ்ட் டைம் என்னன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டைம் அது என்ன நம்பர்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் லெட் ஃபஸ்ட் டிஜிட் கேட்குறீங்க? நோ நோ, முதல் முறையாக அந்த 4 நம்பரும் என்னவென்று சொல்லுங்கள். சொல்லிடவா? சொல்லிடலாம். 4444 ஓகே. இப்போ அதை நான் ப்ளஸ் போடுறேன். உங்கள் நம்பரை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட யார்ட்டையும் காட்டாமல் சீக்ரெட்டாக போடுங்க. உங்கள் நம்பரை நம்பர் சீக்ரெட்டாக போடுங்க. சும்மா இல்லைனா உங்களுக்கு ரேண்டமாக இப்போ தோன்றதை போடுங்க. போட்டிங்களா? ப்ளஸ் பண்ணுங்க. ஓகே. இங்கே கொடுங்க தம்பி. உங்களோட சீக்ரெட் நம்பர் 4-digit நம்பர். இது எல்லாமே ரேண்டமாக தான் பண்ணுறாங்க. ஓகே. போட்டிங்களா? 4 தான் போடணும். எல்லாத்தையும் அழிச்சிட்டு போடக்கூடாதுடா. அதையோட சேர்த்து போடணும். போட்டாச்சா? ஓ போட்டிங்க. இப்போ உங்கள் 4 நம்பர் வேணாம். அவங்க குடும்பத்தில். சரி ஓகே. அப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவல் டூ பண்ணிடுவோம். என்ன வந்திருக்கு? கையில் வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. என்ன நம்பர் வந்திருக்கு மைக்கில் சொல்லுங்கள். 1001707. ஓ 1001707. ஆ அப்படி சொல்லலாம். ஓகே. தென் அது பிஃபோர் த மூமெண்ட் ஐ ஹாவ் ஒன் ப்ரெடிக்ஷன். ஸோ இங்கே கொடுங்க. இந்த ஃபஸ்ட் டைம் இது ஓப்பன். மிரலில் போகிறாங்க. இந்த ஃபஸ்ட் நம்பர் 1. ஓகே. அண்ட் செகண்ட் நம்பர் 0. அடுத்த நம்பரும் 0. கரெக்டாக. அடுத்த நம்பர் சொல்லுங்கள். 1. அடுத்த நம்பர் 7. அடுத்த நம்பர் 0. அடுத்த நம்பர் 7. வேற லெவல். வெயிட். மிடில் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் வரக்கூடிய. ஆனால் இந்த பேப்பர் இருக்குல்லையா? வெயிட். இது இருக்குல்லையா? இதில் உங்கள் ஃபேமிலியோட சம்மந்தம் இருக்குது. என்ன திருப்பினா யுவராஜ்னு பேர் இருக்கும் இல்லை? வச்சுக்கோங்க.
நீங்க என்ன அவர்னா கார குழம்பு கொடுத்தாரு எப்படி இது கொஞ்சம் காரம் நல்லா இருக்கேன்னு மேஜிக்னா என்ஜாய் பண்ணுங்க. வாங்க தம்பி உங்களுக்கு ஏதோ பண்ணுங்க. இவரை வச்சு பண்ணுங்க. வாங்க கம் ஆன். இவரை விசித்திரமா பண்ணா உங்க அம்மா மிரளுவாங்க. யா யா இதெல்லாம் நீங்க கையில வச்சுக்கோங்க. உங்களோட ஆப்ஜெக்டை வச்சே பண்ணுவோம். உங்க ரிங் கொடுங்க. உங்க ரிங் எந்த ரிங் வேணாலும் ஓகே. ஸ்மால் ரிங் ஓகேவா. இங்கே வந்து நிற்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வேணாம் இது வேணாம். ஆ அவரோடதே வாங்கிக்கலாம். இல்லை இது வாங்கிக்கலாம். இந்த ரிங் தெரியுது இல்லையா அப்படியே நிற்கோங்க. இப்படி இந்த பொசிஷனில் இப்படி இல்லைங்க. அவரையும் தெரியும். இப்போ இந்த ரிங் வந்து இது வந்து ஸ்லைட்டாக ஃபேண்ட். இது வந்து ரொம்ப நாளாக நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். இது கழட்டிட்டு இப்படி தூக்கி போட்டால் இங்கே வந்து மாற்ற மாதிரி. இதுக்கெலாம் வந்து இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ இப்போ இங்கே இருக்கல திரும்பி கழட்டுறேன். ஆனால் ரெண்டு வரல் வச்சு இப்படி ஷேக் பண்ணால் அடுத்த வரலுக்கு மாறும். ஏன்னா இந்த ரிங்கில் வந்து எதுவும் இருக்காது. ஆக்சுவலாக என்னோடய விரலில் தான் இருக்கும். இந்த விரலில் இப்படி ஷேக் பண்ணால் அடுத்ததுக்கு மாறும். இது மாறுது இல்லையா. ஏன்னா இதை எடுத்து ஜஸ்ட் ஸ்னாப் பண்ணி தூக்கி போட்டால் கூட இங்கே வந்து இப்படி அழகாக வந்து ஒட்டிக்கும். இப்போ இவரோட விரலில் கூட இப்படி செய்யலாம். உங்கள் விரல் இப்படி வச்சுக்கோங்க. அஞ்சு விரலையும் ஓகே இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஓகே உங்கள் ரிங் ஃபிங்கர் எடுத்து இப்படி உள்ளே போட்டோன்னா அப்படியே எடுத்து டிசப்பியர் ஆகி அவர் ஷோல்டருக்கு போயிடும். உட்கட்டுற ஷோல்டர் ஓகே. லுக்கட்டுற ஷோல்டர் ரெண்டு கையும் நீட்டிக்கோங்க. லுக்கட்டுற ஷோல்டர் ஓகே. வாட்ச் திஸ். இங்கே பாருங்கள் தெரியுதாரிங்க. இப்போ உங்கள் கையை நான் டச் பண்ணவே மாட்டேன். ஃபீல் தெரியுதா. கை நீட்டிகிட்டே வரேன். ஸ்டாப் சொல்லுங்கள். ஸ்டாப் ஹியர். இவர் தானே ஸ்டாப் சொன்னார். கையை திருப்பி பாருங்கள். வாட்ச் கடியில் இருக்கும். உள்ள இருக்கா எப்படிடா அதை ஏன்ட்ட கேட்கணும் நீங்கள். ஓ ஆமால மை பிரதர் இஸ் ஹியர். அவர் அவர் பேர் வந்து ஜான். அவர் பேர் வந்து என்னது ஜான். ஜான் அவர் கூப்பிட்டாங்க. ஒருவர் கூப்பிடுங்க. ஜான் ஆர் யூ ஹியர். Are you here? Watch this. Look at my hand. Look at... John. John வந்தாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டார். சாப்பிட போயிட்டார். இங்கே வந்துருங்க. இங்கே வந்துருங்க நீங்கள். ஸோ என்னோடய தம் இருக்குல்ல தெரியுதுங்களா. இதை எடுத்து இது மேலே வச்சுருவோம். வச்சுட்டு வாட்ச் ஒன் டூ த்ரீனா இதை கழட்டிட்டு அப்படியே சேர்த்துடலாம். இப்போ என்னோடய மிடில் ஃபிங்கர் பாருங்கள். வாட்ச் திஸ். இட்ஸ் மை மிடில் ஃபிங்கர். கழட்டி இங்கே வச்சிடலாம். இதை கழட்டிட்டு இங்கே வச்சிடலாம். இது மாதிரி மாற்றி மாற்றி கழட்டி கழட்டி வைக்கலாம். அண்ட் தென் வாட்ச் இதை அப்படியே பெண்ட் பண்ணலாம். சி பெண்ட். வாட்ச் திஸ். இதை கழட்டிட்டு இப்படி சேர்த்துக்கலாம். அண்ட் அகெயின் வாட்ச். இட்ஸ் மை மிடில் ஃபிங்கர். கழட்டி இங்கே வச்சிடலாம். இதை அப்படி கழட்டிட்டு இங்கே வச்சிடலாம். இவர் இவர் தனியாக என் கூட அனுப்பிச்சி வைங்க. கற்றுத்தரேன். ஓகே ஆல்ரைட். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். சொன்ன உடனே எங்களுக்காக அழகான மிரளாத காயத்ரியும் மிரள வச்சிங்க லைட்டாக. அவங்க அவங்களுக்கு இன்னும் மிரள வைக்கிறேன்னு சொல்லணும்னா அந்த ஆவிகள் 1000 தான் நம்ம பண்ணி காட்டணும். அதை நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக பண்ணலாம். பட் தேங்க்யூ ஸோ மச். கிரேட் ஜாப். சூப்பர் ப்ரோ. குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.